வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைட் ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோவில் பெண்களுக்கெல்லாம் சைட்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் வந்து டைஸோட சைடு கொஞ்சம் பல்ஜா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலாம், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அண்ட் என்கிட்ட நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ எனக்கு வந்து சைட்ல கொஞ்சம் பெருசா இருக்கும், அங்கே நல்லா லூஸா தேங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய கன்சர்ன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. பிஃபோர் கெட்டிங் டு தி வீடியோ நான் என்ன பத்தி சொல்லணும், I'm Sangeeta, I'm a fashion illustrator. நிறைய ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்கேன், எத்னிக் வியர், மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், மாம் அண்ட் டாப் காம்போ, கிட்ஸ் வியர், நிறைய எங்களுடைய வெப்சைட் லிங்க் www.elitetrendyfashion.com அவைலபிள் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம், அதுலயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975243 நம்பருக்கும் நீங்க பின் பண்ணலாம். Now, coming back to the topic, அந்த சைடு பல்ஜுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்றது சாரி. எஸ், சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஜென்ரலா சாரில நம்ம என்ன தெரிப்போம், கொஞ்சம் வந்து பம்ப் இருக்கணும், பஸ்ட் இருக்கணும், சைடுல நல்லா ஷேப்பா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து விருப்பப்படுவோம் இல்லையா. அதனால சாரி உங்களுக்கு சூப்பர்வான ஒரு ட்ரெஸ், நல்லா சைட்ல நீங்க வந்து நல்லா ப்ளீட் எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா சாரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுலயும் ஒன் சைடு ஃப்ளோட்டிங்ல விட்டீங்கன்னு வைங்களேன், அம்சமா இருக்கும். ஸோ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் சாரி. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏலைன் ட்ரெஸ்ஸஸ். எஸ், ஏலைன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ஆப்டான ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா ஏலைன் எப்பயுமே இப்படி வரும் இல்லையா, ஸோ கீழே கொஞ்சம் நல்லா துணி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைடு போர்ஷன் தெரியாது, அந்த சைடு உங்களுக்கு வந்து பெருசா இருக்கிறது வந்து மறைஞ்சிடும், ஹைலாயிடும். ஸோ எப்பயுமே நான் வந்து ஏலைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட மெஷர்மெண்ட் எடுக்க வரப்போ நான் என்ன சொல்லிடுவேன், உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் வேணாம், பெட்டர் நீங்க வந்து ஏலைன் ப்ரிஃபர் பண்ணுங்க, நான் ஏலைன் உங்களுக்கு இதே டாப்ல ஏலைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏலைன் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம ஏலைன் போட முடியாது இல்லையா, இப்போதான் நிறைய மேக்ஸிஸ் ட்ரெண்ட்ல இருக்கு, மேக்ஸிஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பட் அதுல நீங்க பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்கன்சா ஃபேப்ரிக் இல்லைன்னா பனாரசி ஃபேப்ரிக் அந்த மாதிரியான மேக்ஸி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறேன்னா இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக நல்லாயிருக்கும். பட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சரே கொஞ்சம் நம்மளை பஃப்பியாக காமிக்கிறதுனால டோட்டலாக கீழே நம்ம ரொம்ப பல்கியாக இருக்கிற மாதிரி லுக் நமக்கு வந்து காமிச்சோம். ஸோ அதனால ப்ளீஸ் அவாய்ட் ஆர்கன்சா ஃபேப்ரிக், பனாரசி ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஒரு ஹெவி டிஷ்யூ ஃபேப்ரிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் யூ கேன் ப்ரிஃபர் ஜார்ஜெட், சாஃப்ட் ஜார்ஜெட், சாஃப்ட் சில்க், சாட்டின் கூட சைடில் உங்களுக்கு வந்து ஷைனிங்காக தெரியும், அந்த பல்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். ஸோ அவாய்ட் சாட்டின் ஆல்சோ. இந்த மாதிரி சாஃப்டான கிளாத், சிந்தட்டிக் கிளாத் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரெஸ் நான் வியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான், இது ஆக்சுவலி ஒரு மேக்ஸி ஒரு ட்ரேப் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து இந்த துப்பட்டாவை அப்படியே இந்த சைடில் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதனால உங்கள் சைடில் தெரியுற பல்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாது, கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஸோ இது கூட ஒரு வேஸ்ட் பெல்ட் கூட இருக்கு, நீங்கள் இதை வந்து ப்ளீட் பண்ணி அழகாக ப்ரிண்ட் பண்ணிட்டு ஒரு வேஸ்ட் பெல்ட் வேர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து வீடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்கில் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக நம்ம வந்து சைடு பல்ஜுக்கான வீடியோ பண்ணுறோம் இல்லையா, ஸோ சைட் பல்ஜஸ் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஃப்ளோட்டிங்கில் சாரி கட்டினாலோ இல்லை இந்த மாதிரி துப்பட்டா ஃப்ளோட்டிங்கில் போட்டாலோ ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு லுக்கில் வந்திருக்கேன். ஸோ இஃப் வாண்ட் டு பர்ச்சேஸ் யூ கேன் பிங் டு மை வாட்ஸ்அப் நம்பர் 9655975243. அடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டியூனிக் டாப்ஸ். டியூனிக் டாப்ஸ் எல்லாமே இது வரைக்கும் டைட்டாக இருக்கும், கீழே ஃபுல்லும் செம ஃப்ரீயாக நல்லா ஃப்ளாரியாக நல்லா இருக்கும், அந்த மாதிரி டியூனிக் டாப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பட் நோட் பண்ணிக்காங்க, நீங்கள் வியர் பண்ணுற அந்த டியூனிக் டாப் கரெக்டாக உங்கள் சைடு பல்ஜுக்கு வரைக்கும் லென்த் இருந்துச்சு அப்படின்னா பார்வை சைடு பல்ஜுக்கு போகும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நல்லா லென்த்தாக போடுங்க, இல்லைன்னா ஷார்ட்டாக போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த லென்த்துக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பல்ஜஸ் அகலமாக இருக்கிறது அப்படியே அப்செப்டாக தெரியும். ஸோ டோன்ட் ஸ்டாப் அப் டு த கரெக்ட் பாயிண்ட், ஒன்று லென்த் கீழே இறக்கி இல்லைன்னா மேலே ஏஜி. ஸோ அந்த மாதிரி டியூனிக் டாப்ஸ் போடுங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நவ் கம்மிங் டு பேண்ட். பேண்ட் வந்து உங்களுக்கு டைட் பேண்ட்ஸை விட பேரலல் பேண்ட், சிகார்ட் பேண்ட், அந்த மாம் அந்த மாதிரி ஒரு மாமி ஜீன்ஸ், பேகி பேண்ட் இந்த மாதிரி ஒரு பேரலலாக இருக்கிற பேண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு டைட் ஜீன்ஸ், டைட் லெகின்ஸ் இதெல்லாம். ஸோ அது வந்து நம்ம டைட்டாக நம்மளுடைய ஷேப் அப்படியே காமிக்கும் இல்லையா. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் பேரிங் அ டியூனிக் டாப் வித் எனி பேண்ட்னா பேரலல் பேண்ட் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ்.
parallel pant with tunic tops superah irukum and skirts are the very better option compared to pants ena skirt la vandu ungalku nalla or flowery ah flowy ah irukradnala and side shape therikadukana vaippe kadaiyadu so skirt vandu neenga podalam adhe mari adukku pora top mattum na sonna mari gown vechukonga correct ah and line la mudiyama one crop top maari short ah illana or alavukku long ah sarara poduvom liya so andha mari podunga கரெக்டா இந்த இடத்துல முடியற மாதிரியான டாப்ஸ் போட வேண்டாம் அண்ட் ஒரு சின்ன ஹேக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணோம் ஸோ ஹேண்ட்பேக் வந்து நமக்கு சைட் பல்ஜஸ் இருக்கிறதுனால லாங் ஸ்லிங் பேக் போட்டு கரெக்டா அந்த பேக் வந்து அந்த இடத்துல தான் பேக் இருக்கும் இது வரைக்கும் அந்த ஸ்லிங் இருக்கும் அந்த ரோப் இருக்கும் ஸோ இங்கே அந்த பேக் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அட்டென்ஷன் அந்த இடத்துக்கு போகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ஷனை டாப்ஸுக்கு கொண்டுட்டு வாங்க லைக் நல்ல நெக்லஸ் போடுறதுல நல்ல இயர்ரிங் போடுறதுல டாப் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக டாப்ஸ் போடுறதுல ஒரு ஓவர் ஜாக்கெட் போடுறதுல ஸோ கம்பேரிட்டிவ்லி கலர்ஃபுல்லாக மேலே இருந்தது அப்படின்னா அட்டென்ஷன் கண்டிப்பாக கீழே போகவே போகாது ஸோ அதனால மேக்ஸிமம் அட்டென்ஷன் கீழே போகிறப்ப வந்து ஸ்லிங் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால வாய்ப்பு இருக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர்ட் பேக் வந்து ஷார்ட் பேக் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் இதெல்லாம் தான் ஸோ ப்ளீஸ் நோட் நான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னன்னா சைட் பட்ஜஸ் இருக்கிறது வந்து ஒரு நல்லாத விஷயம் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது சைட் பல்ஜஸ்ல நீங்க என்ன ட்ரெஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஸோ எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நமக்கு நல்லா இல்லை இல்லை இந்த இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் இந்த பாடி ஷேப் தான் அது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாருமே போடலாம் எல்லாருக்கும் சூப்பரா தான் இருக்கும் பட் இன்னும் நம்மளை பெட்டரா காமிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் நான் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல சொல்லிட்டே இருக்கேன் நம்ம வீடியோஸா நீங்க கண்டினியூஸா பார்த்தாலே நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபேஷனிஸ்டாவா மாறிடுவீங்க ஐம் டேம் ஷுவர் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மோன் டு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த மாதிரி சைட் பிரிட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனாக அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேய் பை பை